அரசு விதியின்படி ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படம் வைத்திருக்க வேண்டும் என அரசாணை உள்ளது. எனவே நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்தை அக்கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவர் மகாராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷிடம் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்தை வழங்கினர். இரண்டு நாட்களில் ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த உருவப்படம் வைக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன், முத்து பலவேசம், வைரமுத்து, பால்ராஜ், நாகராஜ், மணிகண்டன், கங்குலி, ஸ்ரீனிவாச பெருமாள், சீனி பெருமாள், அஜித்குமார், சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். பாரத பிரதமர் அவங்களோட படம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜீவம் இருக்கு. அதன் அடிப்படையில் எங்களோட மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களோட அறிவுறுத்தலின் பேரிலும், மாநில எஸ்சி அணியோட தலைவர் சகோதரர் பாலகணபதி அவங்களோட அறிவுறுத்தல்படியும், இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, பட்டியலின அணியின் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட படத்தை கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஓரிரு தினங்களில் நான் வந்து அதை பிளேஸ் பண்ணிடுறேன், வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி உறுதி கொடுத்துருக்காங்க. இல்லை அவங்க வைக்கலை அப்படின்னா நாங்கள் மேற்கொண்டு நாங்களே வந்து அதுக்கு வேண ஒரு உபகரணம்லாம் கொண்டு வந்து நாங்களே கலெக்டர் ஆஃபீஸில் மாட்டக்கூடிய வேலையை பண்ணுவோம். வாங்கி கொடுத்துருக்கோம், நேற்றுக்கு இப்போ கொடுத்துருக்கோம். நம்ம மாவட்டத்துக்கு வந்து 3ஆம் தேதி டிசம்பர் 3ல் வந்து பொதுக்கூட்டம் இருக்குது, அதை தொடர்ந்து 6ஆம் தேதி நிறைவு விழா திருச்செந்தூரில் இருக்குது. நமக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது, நெல்லுந்து கரெக்டாக 1 மாதம் டைம் இருக்குது. நாங்கள் நேற்றைய தினமே நமக்கு மாநகர ஆணையர்கிட்ட நம்ம பெடிஷன் கொடுத்துருக்கோம். ஆமாம், அது சம்மந்தமாக இன்றைக்கி வைகள் மண்டல் தலைவர்கள், அணிப்பிரிவு மாவட்ட தலைவர்கள் இவங்களை எல்லாத்தையும் நம்ம சந்தித்து பேசியிருக்கிறோம். எப்படி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தணுங்கிற விஷயமா இன்றைக்கி வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மாவட்ட